அதே மாதிரி உங்க இந்த ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கூட நான் வீட்டு வரைக்கும் கேட் இது வரைக்கும் வந்ததே இல்லை, வந்ததே இல்லை வீட்டுக்கு. காலையில் அல்லா வளர்ந்து ஏரியில் வந்து காலையில் என்ன சொல்றதுன்னு சாப்பிடுவோம் இல்லையோ அவங்களுக்கு கட்டியாகும். காலையில் ஆரம்பிச்சு கதை ஆமாம் கந்து வெட்டி வருஷம் பண்ணி உண்மையில் அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு இந்த கவர்மெண்ட்டுக்கு எந்த ஒரு இது கிடையாது. ஒரு ரூபாய் 40 பைசா தமிழ்நாடு அரசுக்கு சோழா தீகதாயக்கு மின்சாரத்துக்கு கட்டணமாக வசூல் பண்ணாங்க. அதை ரத்து பண்ண சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஜிஎஸ்டி பதில் அது மத்திய சர்க்கார் பண்ண 18% கேட்டு கிடைக்கல. கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் ஆவரம்பாளையம் வந்து ஒரு குட்டி ஜப்பான் இருக்கக்கூடிய பகுதி. கண்டிப்பாக ஆனால் இன்னைக்கு நம்ம நிறைய இடத்துல பார்த்துட்டு வர சட்டப்படுத்தி அதெல்லாம் பேசியிருக்கிறோம். இன்னைக்கு மிக்க தொழில் இருக்கிறோம். 20 நிமிஷம் எனக்கு இந்த தொழில் தெரிய செஞ்சுட்டு இருக்கேன். நான் நேற்று பீகார் தான் எப்படி தமிழ் பேசுகிறேன். 25 வருஷத்துக்கு வந்து இந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு 35 வருஷம் சின்ன வயசுல வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கேன். ஆனா சத்தியம் இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் இருந்தா வந்திருக்கேன். அதிமுக ஆட்சியில 1 வருஷம் கூட கண்டிப்பா வரி அப்படித்தான் வீட்டு வரி மேல தொழிற்சாலைக்கு தான் அப்ப 100% வரி இருக்காங்க. இதே கவர்மெண்ட் 15 வருஷம் இருக்கும் போது என்ன கரண்ட் கட்டு அம்மா ஆட்சியில எங்கெங்கயோ கரண்ட் வாங்கி 15 ரூபாய்க்கு வாங்கி 6 ரூபாய் கொடுத்து இருந்தாங்க. எப்படி ஒப்பேத்தினாங்க அந்த நாள் இன்னி நாங்க மறக்கலன்னா அந்த நாள் இன்னி நாங்க மறக்கல. வீடு வீடு தூங்க மாட்டோம். எப்படா கரண்ட் வரும் வேலை செய்வோம்.
ரெண்டு மணி நேரம் தூங்குவோம், ரெண்டு மணி நேரம் வேலை செய்வோம். இதே தான் ஒரு கிட்டத்தட்ட 7-8 வருஷம் நாங்கள் பண்ணணும். அதெல்லாம் இன்னும் மறக்கல. எப்படிதான் யாருக்குன்னு ஓட்டாப்பா தெரியல, இப்படி வந்து மாத்திக்கிச்சு. அதெல்லாம் நாங்கள் சீட்டு என்ன அந்த ட்ரெயினில் அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க. ஆமாம், செக் காட்டுறோம்.